தா, போர் அடிக்குது, ஒரு கதை சொல்லுங்க தா. கதை தானே சொல்றேன், கதை சொல்ல போறேன், ஒரு நிஜம் சொல்ல போறேன். கதையா இல்ல நிஜமா? நிஜம்தான் சொல்றேன், ஆனா நீ அத கதையா கேட்டுக்க. சொல்லுங்க சொல்லுங்க. கதை சொல்ல போறேன், ஒரு நிஜம் சொல்ல போறேன். கதை சொல்ல போறேன், ஒரு நிஜம் சொல்ல போறேன். தானாக வந்திடல, தப்பிச்சோம் வந்திடல. என்னது சொல்றது கேளு. தானாக வந்திடல, தப்பிச்சும் வந்திடல. தந்திரமா கொண்டு வந்தாங்க. என்னத்த? கொரோனாவே இந்தியாக்குள்ள தந்திரமா கொண்டு வந்தாங்க. அச்சச்சோ, அப்படியா? ஆமா. பிறகு என்னாச்சு? ஊரடங்கு போட்டு இங்க கை தட்ட சொன்னாங்க. இந்தியாவை இருட்டாக்கி விளக்கேத்த சொன்னாங்க. ஓஹோ. ஏழைங்க பையில் காசுல்ல கை தட்ட கூடுமா? வயிற்றுக்கு சோறில்ல விளக்கேத்த தோணுமா? எதனால இதெல்லாம்? இது எல்லாத்துக்கும் பின்னாலே இருக்கு ஒரு ரேட்டு. புரியலையே. குணங்குலத்துக்கு ஒரு ரேட்டு. அப்புறம் ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு ரேட்டு. அப்புறம் மீத்தேனுக்கு ஒரு ரேட்டு. என்ன இருக்கா? குணங்குலத்துக்கு ஒரு ரேட்டு, ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு ரேட்டு, மீத்தேனுக்கு ஒரு ரேட்டு, எல்லாமே ரேட்டு. யார் கொடுக்குறா இந்த ரேட்டு? ரேட்டா? நம்ம கார்பரேட்டு. கார்பரேட்டின் கை கூலி மத்திய அரசு வாங்குறான். நம்ம அடிமைக்கார மாநில அரசுக்கு அதில் கொஞ்சம் கொடுக்குறான். கார்பரேட்டின் கை கூலி மத்திய அரசு வாங்குறான். நம்ம அடிமைக்கார மாநில அரசுக்கு அதில் கொஞ்சம் கொடுக்குறான். அதெல்லாம் சரி, இந்த கொரோனாவுக்கு என்ன ரேட்டு? ஓ, அதுவா? கொரோனாவுக்கு ரேட்டு இல்லை, பூட்டு. புரியலையே. அதாவது ஜனநாயக மக்களின் வாய்க்கு இடப்பட்ட பூட்டு இது. எப்படி? நாட்டின் பொருளாதாரம் அழிச்சாச்சு, மக்களின் மன அமைதியும் குழைச்சாச்சு, மதத்தை புகுத்தி ஒற்றுமையை செதைச்சாச்சு. இந்த நாட்டையே நசத்துல புதைச்சாச்சு. இதையெல்லாம் கொரோனா தலையில் ஏற்றிட்டா நாட்டு மக்களுக்கே வாய்ப்பூட்டு. சரி, இந்த நாட்டு பொருளாதாரம் எப்படி அழிஞ்சிச்சு? ஓ, அதுவா? கோமாளி ஆட்சியில் குரங்குகளின் அமைச்சரவை. ஹை, வேடிக்கையா இருக்கே. இது வேடிக்கை இல்லம்மா, வேடிக்கை இல்லை, வேதனை. ஏன்? கதையா கேட்கிற உனக்கு இது வேடிக்கை, கவலையா பார்க்கிற எனக்கு இது வேதனைம்மா, வேதனை.